கத்திரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு பவுல், ஒரு பூண்டு மொத்த பூண்டே ஊற்றி இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சுக்கிற காய், கட்டி வச்சுக்கிற காய் கொஞ்சம் கலர் மாறணும். வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாறினா வாசம் கொடுக்கும், நல்ல வாசம் வரும். இந்த வாசம் வந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் இருந்தாலும் சாப்பிட சாப்பிட கொண்டா கொண்டான்னு சோறு, எவ்வளோ சோறு இருந்தாலும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயும் போடும். கத்திரிக்காய் அதுக்கு எப்படி வச்சுருக்க கத்திரிக்காய் போடும் நல்லா போட்டு நல்லா கலர் வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலர் மாறும்போது இந்த அவரைக்காய் அதை உரிச்சி வைக்கிறதைய நல்லா போட்டு நிறைய கலந்து தேவையான அளவு வச்சு போட்டு கொதிக்க வச்சு இறக்கி ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு எவ்வளோ சாரணும் அவ்வளோ சாமி கட்டி சாடுற அளவுக்கு அவ்வளோ கொண்டா கொண்டான்னு கேட்குற அளவுக்கு ஒரு சாரம் வந்து தேவையான அளவு உப்பு கொடுத்து நல்லா பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். எவ்வளோக்குள்ளே கொதிக்குதோ சுண்டுதோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் ஒரு சட்டி கார குழம்பு ஒரு படி அரிசி சோறு அப்படின்னே வைக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவரைக்காய் ஊறி அதில் சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது கொண்டா கொண்டான்னு சொல்லு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஊற்றின அவரைக்காயிலிருந்து இந்த விதையை எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காயோட பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு காரகம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சட்டி சோறு.